சயின்ஸ் அகாடமி என்ற வகையில் நாங்கள் எப்படி எங்கள் கல்வி நடவடிக்கைகள் எடுத்துன்னு போகிறோம்னு சொன்னேன்டா. பொதுவாக பாடங்கள் வந்து ஆன்லைன் மூலம் கற்பிக்கப்படும். மூன்று வகையான மாணவர்கள் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. ஒன்று வந்து முழுமையான ஆன்லைன் மாணவர்கள், ரெண்டாவது பகுதி நேர ஆன்லைன் மாணவர்கள், மூன்றாவது தரப்பில் வந்து ஒன் சைட், அதாவது குறிப்பிட்ட சயின்ஸ் அகாடமியோட தளத்துக்கு வந்து கல்வி கற்கிறார்கள். இதில் வந்து முழுமையான ஆன்லைன் மாணவர்கள் என்ன சொன்னால், வாரத்துக்கு இருமுறை வகுப்பு நடக்கும்னு சொன்னால் இருமுறை ரெண்டு நாளுமே அவங்க வந்து வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலம் கல்வி கற்பாங்க. ரெண்டாவது மாணவர்கள் பகுதி நேரம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நாள் வகுப்புக்கு வராங்க, மற்ற நாள் வந்து வீட்டிலிருந்து கல்வி கற்பாங்க. மூணாவது முழுநேர வகுப்புக்கு வராங்கன்னா அவங்க எந்த நாள் வந்து வகுப்புக்கு வந்து கல்வி கற்ப ஏற்பாடுகள் நடந்து கொள்வாங்க. அதுக்கேற்ற பாதுகாப்பு ஒழுங்குகளையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்படி தான் வகுப்பில் நடந்து கொள்ளணும்னு கூட நாங்கள் மிக தீவிரமாக அதை ஃபாலோ பண்ணுறது, பின்பற்றுவோம் அந்த விஷயத்தை. அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு இடையிலான அந்த உறவை பேணுறதுக்காக வேண்டி, நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னா, மாணவர்களுக்கு மாதம் ஒரு முறை வந்து ஒரு பரீட்சை வைக்கிறது மூலம், இந்த இடத்துக்கு வந்து வகுப்புக்கு வந்து பரீட்சை எழுதி செல்வதன் மூலம் அவங்களோட எங்களுக்கும் அவங்களுக்கான தொடர்பை நாங்கள் வந்து பெயின் நடக்கின்றோம். இதனால் எங்களுக்கு மாணவர்களை அசிஸ்ட் பண்ண அவங்களோட தரம் கணிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குது. தூரத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் PDF மூலமாக பேப்பர் அனுப்பி அங்கே இது புலல்ட்டு பேப்பரை செஞ்செடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாடும் செய்கிறோம். இதன் மூலம் எங்களோட குறிக்கோள் என்னன்னு சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, கட்டாயம் கல்வி கல்லுங்க. ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற வந்து இது மாதிரி ஒரு கல்வி முறைக்கு நீங்கள் உங்களை மாற்றி கொள்வதன் மூலம் உங்களை பிள்ளைகளை உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகளை உருவாக்காமல், பிள்ளைகளை பாதுகாக்கிறது மட்டும் போதாது, உருவாக்காமல் என்னன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நஷ்டமாக மாறுன்றதும். ஸோ கல்வி கற்றுவீங்க, சமூகத்தை மாற்றுங்க, உங்கள் பிள்ளைகள் நல்ல வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சயின்ஸ் அகாடமி, தி சயின்ஸ் ப்ரொவைடர் ஆஃப் தி நேஷன்.